இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் 2021. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வெள்ளிக்கிழமை அதாவது 24 செப்டம்பர் அன்னைக்கு நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதாவது 4000 ருபீஸ் எனக்கு லாஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரெண்டு புட் ஆப்ஷன் நான் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன். ஒரு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நான் ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து மண்டேவே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மண்டே வந்து எனக்கு ரெக்கவர் ஆகாதனால இன்றைக்கி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய லைவ் டெமோஸை பார்த்து ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறதா எனக்கு தகவல் வந்திருக்குது. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்துட்டு லாஸ் பண்ணிக்கிறதாகவும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. எனக்கு வந்து என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னால் எவ்வளோ லாட் வாங்கினாலும் இல்லை எவ்வளோ லாஸ் ஆனாலும் திரும்பவும் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்னோடய லைவ் டெமோஸை வந்து நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நீங்கள் அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும், நீங்கள் நேரடியாக எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் போடுறேனே தவிர, நீங்கள் லாஸ் பண்ணணுன்றக்காக நான் போட கிடையாது. ஸோ நீங்கள் குறைஞ்சது வந்துட்டு ஒரு 1 அல்லது 1.5 வருஷம் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பக்கம் வரக்கூடாது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் உங்களோட சொந்த அனலைஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான லாஸ் ஆகிறதுக்குண்டான பொறுப்பு உங்களை தான் சேரும். ஸோ நீங்கள் இது வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போடுறேன். இதிலிருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியுன்றதை பாருங்கள். எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்ல அனுபவம் இருக்கிறனால என்னால் தைரியமாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கையும் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். அதே சமயத்தில் எனக்கு லாஸ் ஆனாலும் ரெக்கவர் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நான் வந்து டெய்லியும் வந்து ப்ராஃபிட்டே புக் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாட்களில் வந்து எனக்கும் லாஸ் வரத்தான் செய்யும். ஆனால் எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு அந்த மந்தில் வந்துட்டு ப்ராஃபிட் வர மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர் ட்ரேடிங்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ZERODHA ஆஞ்சல் ப்ரோக்கிங், அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் ப்ளூட அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜ் தேவையோ அந்த ப்ரோக்கரேஜை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதேமாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஆகட்டும், என்னால் சொந்தமாக முடிவெடுக்க முடியல அப்படின்றவங்க வந்து இந்த கீழே இருக்கிற இந்த டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட இயர்னிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த டெலிகிராம் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நிஃப்டி பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,700 வந்து நான் ப்ராஃபிட்டு நான் வந்துட்டு புக் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொல்லியிருந்தேன் மண்டே வந்துட்டு இப்படி ரெக்கவர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் மண்டே வந்து எனக்கு ரெக்கவர் ஆக கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆனாலும் கூட திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆச்சு. டவுன் ஆனாலும் என்னால் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி டவுன் சைடில் தான் மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு பொசிஷனுமே வந்துட்டு இன்ட்ராடேல எடுக்காமல் லாங் டேர்மில் எடுக்கிறேன். சப்போஸ் நம்ம நினச்சதுக்கு எதிர்மறையாக போகும்போது நம்ம அந்த ஸ்டாக்கை வந்துட்டு இல்லை அந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும், சரிங்களா? அதுக்குண்டான டைம் இருக்கணும். அதேமாதிரி நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் போகுதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த ட்ரேடு எடுக்கணும், சரிங்களா? புட் ஆப்ஷன் சைடு போகணும்னு எதிர்பார்த்தேன். அதேமாதிரி இன்றைக்கி டவுன் ஆச்சு. இந்த டவுனை நான் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,700 நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னும் எனக்கு ஹோல்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம், சின்ன ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அந்த பேங்க் நிஃப்டியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 50-50 வந்துட்டு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1 ஹவர் கேண்டில் நான் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே வந்துட்டு ஒரே பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்குது. நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த டவுனை பயன்படுத்தி நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஹோல்ட் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது எனக்கு ஒரு 20,000 ரூபா வரைக்கும் லாஸில் போக ஆரம்பிச்சு. 15-20 ரூபா வரைக்கும் லாஸில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 11,000 ரூபா ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அதிகமான லாஸில் போயிட்டு திரும்பவும் ரெக்கவர் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில் போகணும்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை போகாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறைவான லாஸ்ட்லேயே நீங்கள் அதை செல் பண்ணிவிட்டு வெளியே வர்றது ரொம்பவுமே நல்லது, சரிங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு கீழே போகுன்ற நம்பிக்கை இருந்தனால நான் வெயிட் பண்ணினேன். எனக்கு 20,000 ரூபா வரைக்கும் லாஸில் போனாலும் கூட என்னால் இந்த 11,000 ரூபா ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சது. நான் இன்னமும் கூட வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதை விட இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் கூட நம்ம மார்க்கெட் வந்து எந்த இடத்துல திரும்பும்னு சொல்ல முடியாது. நான் எதிர்பார்த்தது வந்துட்டு மார்க்கெட் வந்து 17,700 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டேன். மார்க்கெட் ஆனால் அதையும் தாண்டி கீழே இறங்கியிருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு போதுமான ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் எந்த சைடு போனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பொறுமையாக இருந்துட்டு
அடுத்து எப்போ நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அப்போ என்ட்ரி ஆகிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது எவ்வளோ போனாலும் அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்கக்கூடாது, நமக்கு போதுமான ப்ராஃபிட் கிடச்சிருச்சு ஸோ இதுவே போதும் சரிங்களா. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா, இப்போ நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ஹோல்டிங்கில் வச்சு நான் செல் பண்ணிட்டேன், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 32,000 ப்ளஸ் வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட் 11,000 எல்லாம் சேர்த்து இதில் அவைலபிள் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 43,772 கொடுத்துக்கிறாங்க. அதே அமௌண்ட்டு இங்கே யூஸ்டு மார்ஜினில் வந்து மைனஸில் காட்டியிருக்குது. ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னால் வந்து இந்த ஃபண்டு யூஸ் பண்ண முடியல, என்னால் வந்துட்டு இது மைனஸில் காட்டுது ஸோ எனக்கு லாஸ் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சு செல் பண்ணும்போது அது எல்லாமே யூஸ்டு மார்ஜின் கணக்கில் வந்துடும். இது எப்போ உங்களுக்கு ஷோவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஷோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நாளைக்கு தான் ட்ரேட் எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து ஃபண்டு எதுவுமே எல்லா ஃபண்டுமே வந்து மைனஸில் இருக்கிறனால உங்களால் இன்றைக்கி எதுவும் ட்ரேட் எடுக்க முடியாது, அடுத்த நாள் தான் ட்ரேட் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, நம்ம அந்த நிஃப்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்போது அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். கரெக்டான டெக்னிக்கல் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர, அவசரப்பட்டு நீங்கள் நான் பண்ணுறதை பார்த்து அப்படியே நீங்கள் பண்ணுறனாலே இல்லை அவசரப்பட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடாது. ப்ராப்பர் டெக்னிக்கலை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணாதீங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ட்ரேடாக எடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பெரிய ட்ரேட் எடுத்துக்கலாம். நான் இந்த நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லாட் பக்கம் எடுத்துருக்கிறேன், ஏன்னா எடுத்தாலும் கூட எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கக்கூடிய தைரியம் இருந்ததுனாலும் இல்லை உங்களுக்கு லாஸ் ஆனாலும் அதை வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய திறமை இருந்ததுனாலும் நீங்கள் அந்த ட்ரேடு எடுத்துக்கலாம், எத்தனை லாட் வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா. பிகினர்ஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் பை பண்ணுங்கள், மார்க்கெட் பை பண்ணிவிட்டு அது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருதுன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் நாளடைவில் வந்துட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான லாட்டு வாங்க நீங்கள் பழகிக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.